மிரட்டும் சீனா. தாய்வானில் பறந்த 80 போர் விமானங்கள், கப்பல்கள் முற்றுகை. பிலிப்பைன்ஸில் இருந்து தாய்வானை பிரிக்கும் பாஷி கால்வாயை சுற்றி சீன போர் விமானங்கள், விமானம் தாங்கி கப்பல்கள், குழுக்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளடங்கியதான போர் பயிற்சியில் சீனா ஈடுபட்டது என தாய்வான் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஞாயிறு மதிய நிலவரப்படி தாய்வானை சுற்றி SU-13 போர் விமானங்கள் மற்றும் H-6 குண்டு விமானங்கள் மற்றும் 9 கப்பல்கள் உட்பட 58 சீன விமானங்களை தாய்வான் அவதானிப்பு மையம் கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு தாய்வான் அதிபர் பயணம் செய்து நாடு திரும்பிய மறுநாள் இந்த பாரிய போர் மிரட்டல் நடவடிக்கையை சீனா ஆரம்பித்துள்ளது. தாய்வான் தமது நாட்டின் ஒரு மாகாணம் என சீனா கூறி வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இஸ்ரேல் மீது சிறிய ஏவுகணை தாக்குதல். சிரியாவில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலிய எல்லையை நோக்கி 3 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதை அடுத்து சிரியாவை நோக்கி பீரங்கிகள் ஏவுகணைகள் மூலம் பதிலடி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் இருந்து கோலன் குன்றுகளை நோக்கி 3 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன. அவற்றில் ஒன்று இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைந்து திறந்த வெளியில் வீழ்ந்து வடித்தது. வியாழனன்று தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி சரமாரியாக ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன. அத்தகு பழிவாங்கும் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. லெபனான் மற்றும் ஹாசாவில் உள்ள ஹிமாசுடன் இணைக்கப்பட்ட தளங்களை ஏவுகணைகள் மற்றும் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்தியது. இந்த ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேல் போர்க்களமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவுக்குள் நுழைந்து 100 மில்லியன் டாலர்களை திருடிய வடகொரியா. அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்களின் கணனிகளுக்குள் நுழைந்து வடகொரியா 100 மில்லியன் டாலர்களை திருடியிருக்கின்றது. இந்த திருட்டின் பின்னர் தென்கொரிய உளவுத்துறை மற்றும் அமெரிக்க தனியார் புலனாய்வாளர்கள் குழு என்பன தென்கொரிய புலனாய்வு குழுவுடன் கூடி பேசினார்கள். இவ்வாறு திருடப்படும் பணத்தை வைத்தே வடகொரியா ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்துகின்றது. கடந்த வாரம் 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கடலில் வீசி சோதனை செய்த சில நாட்களுக்கு பிறகு அவசரமாக கூடி வடகொரியாவின் திருட்டு விடயங்களை தடுக்க இரு உளவுத்துறைகள் பேசின. மேலும் வடகொரிய தலைவர் மற்றும் முக்கிய தளபதிகளை போட்டு தள்ளும் விடயமும் இதில் பேசப்பட்டு இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. வடகொரியா மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகள் கூட்டாக விதித்த நிலையிலும் வடகொரியா ஏவுகணை சோதனை செய்து வருகின்றதே அமெரிக்காவுக்கு பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. உக்ரைன் முதுகெலும்பை முறித்த ரஷ்யா, கதறும் மக்கள். உக்ரைனின் எரிசக்தி அமைப்பை அழிக்க ரஷ்யா 1200-க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் கேமிகேஸ் ட்ரோன்களை பயன்படுத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் முழு அளவிலான படையெடுப்பின் போது ரஷ்ய படைகள் 1200-க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் கெமிகாசி தற்கொலை கரும்புள்ளி விமானங்களை பயன்படுத்தியது. உக்ரைனின் உள்கட்டமைப்பை குறிப்பாக எரிசக்தி அமைப்பை சிதைத்து உக்ரைனின் அரசுக்கு பெரும் அடியை வழங்க ரஷ்யா இந்த நாசகார செயல்களை புரிந்துள்ளது. உக்ரனேர்கோவின் கூற்றுப்படி சுமார் 250 ரஷ்ய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அவற்றின் இலக்குகளை தாக்கின. மேலும் 43% முக்கிய மின்கட்டங்கள் சேதமடைந்தன. உக்ரைனில் உள்ள அனைத்து அனல் மற்றும் நீர்மின் நிலையங்களும் சேதமடைந்திருக்கின்றன. ஆண்டின் 6 குளிரான மாதங்களில் எதிரி ஆற்றல் உட்கட்டமைப்பை அளிப்பதன் மூலம் நமது ஒளியையும் வெப்பத்தையும் பறிக்க முயன்றார். உக்ரைனிய மக்கள் குளிரில் நடுங்கி இறக்க வைக்கவே இந்த நாசகார செயல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதுவரை 10 மில்லியனிற்கும் மேற்பட்ட மக்கள் மின்சாரமின்றி குளிரில் விரைத்தபடி வாழ்கின்ற அவலம் கண்ணீர் கதையாக தொடர்கின்றது.